வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்ஸ்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்ஸ் வந்து, ஒரு பக்தர் கேட்டிருக்காரு திருமலையில் வந்து கல்யாணம் பண்ணணும். ஸோ கல்யாணம் பண்ணணும்னா டேட் எப்படி, எத்தனை நாள் முன்னே ஆன்லைனில் வந்து புக் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒன்று ஆன்லைனில் வந்து கல்யாண வேதிக்கான்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து கல்யாண பொண்ணோட டீட்டெயில்ஸு, கல்யாண பொண்ணோட டீட்டெயில்ஸு, இந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் என்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேலேயே இருக்கும் சர்வீஸ் டேட்னு இருக்கும். ஒரு கேலண்டர் மேலே சின்ன ஒரு பொம்மை போட்டிருப்பாங்க, கேலண்டர் பாக்ஸ். அந்த கேலண்டர் டச் பண்ணிங்கன்னா அதில் அவைலபிள் டேட்ஸ் இருக்கும் பாருங்கள். அது வந்து எத்தனை நாள் பிஃபோரானா, இன்றைக்கி டேட் வந்து 3வதுல, ஜூன் 3வது. ஸோ 6th அவைலபிள் இருக்குது ஃபுல்லாக, ஓகேங்களா? ஒரு 2 நாள் முன்னிலேருந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து அதில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இது வந்து ஒரு 5-6 வரைக்கும் அவைலபிள் அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. நீங்கள் எந்த டேட்டானாலும் உங்களுக்கு சூட்டபுளான டேட்டு புக் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இன்றைக்கி டேட் வந்து 3, ஆனால் அவைலபிள்னு பார்த்தோம்னா 6ஆம்தேதியிலேருந்து இருக்குது. ஜூன் இன்றைக்கி டேட்டு ஜூன் 3, ஜூன் 6ஆம்தேதியிலேருந்து கண்டினியூஸாக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு சூட்டபுள் டேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கல்யாண வேதிக்கான்ற ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருக்காரு, அதாவது சீனியர் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து எப்படி ஜூன் மாதத்துக்கு அவைலபிள் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஜூன் மாதத்துக்கு அவைலபிள் இருக்குது பாருங்கள், 19ஆம்தேதியிலேருந்து அவைலபிள் இருக்குது. 19, 20, 21, 22, அதுபோல் 30ஆம்தேதி வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு, சம் டிசீஸ் இருக்கலாம், லாங் டிசீஸ், இவங்களுக்கெல்லாம் அவைலபிள் இருக்குது ஜூன் மாதத்தில். இது வந்து டைமிங்னு பார்த்தோம்னா மத்தியானம் 3 மணிக்கு தான் தரிசனம் இவங்களுக்கெல்லாம். இதுக்கு முன்னே வந்து காலையில் 10 மணிக்கு இருந்தது டெய்லி, எவ்ரி ஃப்ரைடே மாத்திரம் 3 மணிக்கு இருந்தது. இப்போ வந்து டெய்லி 3 மணிக்கு தான் டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த ஜூன் மாதத்துலேருந்து, ஓகேங்களா? ஸோ ஜூன் மாதத்துக்கு அவைலபிள் இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. அதே போல் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட வர்றதுக்கு அட்டண்டராக யார் வரலான்னு கேட்டிருக்கீங்க. அது அந்த டவுட் வந்து 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, அட்டண்டராக வர்றதுக்கு யார் வரணும், எலிஜிபிள் யாருன்னு. ஆக்சுவலி சீனியர் சிட்டிசன்ஸ் கூடன்னு பார்த்தோம்னா, ஆஸ் பர் டிடிடி ரூல்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் கொடுத்துருக்கிறது வந்து அவங்க வந்து கப்புள் தான் வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஆஸ் பர் டிடிடி ரூல்னு பார்த்தோம்னா கப்புள் தான் வரணும், ஸ்பௌஸ், அதாவது ஸ்பௌஸ் தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க அட்டண்டராக. அதாவது ஹஸ்பண்டு, ஹஸ்பண்ட் கூட ஒய்ஃபு, இல்லைன்னா ஒய்ஃபு, ஒய்ஃப் கூட ஹஸ்பண்டுன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா அங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசன்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கூட வர்ற அட்டண்டர் வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா சம் அம்மா இருப்பாங்க, நம்மளுக்கு அம்மா கூட அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா இருப்பாங்க, அப்பாவுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, அது போல் இருக்கிறவங்கெல்லாம் கூட அட்டண்டரா நம்ம யாராவது போகலாம், ஃபேமிலி மெம்பர் போகலாம், அவங்க அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருக்கிறது வந்து அலிப்பிரி, அலிப்பிரி கிட்டோ, அதாவது திருமலையில் இருக்கிற ஆனந்த நிலையம் மூலவர் இருக்கிற டெம்பிள் போலியே அலிப்பிரி கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து நான் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது நான் பார்க்குறேன், அதை பார்த்து இந்தா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அது வந்து ஆஸ்டீஸ் நமுனா ஆலயம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்டீஸ்ன்னா திருமலையில் ஆனந்த நிலையம் எப்படி இருக்கோ அதே போல் திருப்பதியில் வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டப்பு தான் அது. ஏன்னா எஸ்விபிசி டிவி சேனல் இருக்குல்ல, அந்த சேனலில் டெய்லி சுப்பிரபாத சேவா, இந்த அர்ச்சனா, தோமால சேவா, இதெல்லாம் ரிலே பண்ணுறதுக்காக, அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டுடியோ செட்டப் அது. ஆனால் ஆஸ்டீஸ் அப்படியே இருக்கும், ஆனந்த நிலையம் மெயின் டெம்பிள் எப்படி இருக்கோ அதே போல் அப்படியே தான் இருக்கும், வித் மெஷர்மெண்ட்டோடு அப்படியே இருக்கும், ஓகேங்களா? அங்கே போனோம்னா பெருமாளை ரொம்ப கிட்ட போய் பார்க்கலாம், ஸ்டுடியோ செட்டப் தான் அது. ஸோ இது வந்து அலிப்பிரியில் ஜூ பார்க் போகிற ரோடு இருக்குது பக்கத்துலேயே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயின் நம்ம வந்து அலிப்பிரி டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு ஆர்ச்சுக்கிட்டோம் அந்த கருடர் இருக்கார்ல, கருட ஸ்டாச்சு இருக்குல்ல, சிலை இருக்குல்ல, அங்கே வந்து அந்த கருட சிலையாண்ட நின்றுட்டோம்னா ரைட்டில் போகிறோம்னா நேராக ஆர்ச்சுக்கில் போனோம்னா திருவிழா போவோம். அப்படி இல்லாமல் ரைட்டில் ஒரு பெரிய ரோடு போவோம், பைபாஸ் ரோடு பார்த்துருப்பீங்க, சித்தூர் பெங்களூர் பைபாஸ் ரோடு, ஜூ பார்க் போகிற ரோடு அது. அந்த ரோட்டில் அலிப்பிரியிலேருந்து அந்த கருட ஸ்டாச்சுலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது, எது அந்த நமுனா ஆலயம்ன்றது இருக்குது. அதுக்கு எப்படி போகணுன்னா அந்த ரோட்லேயே வாக்கபுளாக கூட போகலாம், 1 கிலோமீட்டர் வரும் அது.
லேண்ட்மார்க்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாரதிய வித்யா பவன்ன்ற ஸ்கூல் வரும், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க, லெஃப்ட் சைடில் பாருங்கள். அந்த ஸ்கூல் தாண்ட உடனே ஒரு ரோடு, சின்ன ஒரு சந்து போகும். அந்த சந்தில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட் இருக்கும், அப்படி இல்லைன்னா செகண்ட் கேட். இந்த ரெண்டு கேட்டில் எந்த கேட்டில் போனாலும் அந்த நமுனா ஆலயம்ன்ற ஸ்டுடியோ செட்டப்புக்குள்ளே போய் அந்த சுவாமியை பார்க்கலாம். ஓகேங்களா? திருமலை மூலவரோட அடே ஆஸ்டீஸ் ஸ்டுடியோ செட்டப் அது. ஓகேங்களா? ஆனால் நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோம்னா அது ஸ்டுடியோ செட்டப் பண்ணுற ஃபீலிங்கே இருக்காது நம்மளுக்கு. ஆஸ்டீஸ் அப்படியே பெருமாளை திருமலையில் நம்ம எப்படி பார்ப்போமோ அது மாதிரி பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது இது, ஸோ நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக. அது டைமிங்னு பார்த்தோம்னா இந்த கோவிட்னால ரொம்ப நாள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ டைமிங்னு பார்த்தோம்னா ஒரு மார்னிங் ஒரு நான் ரெண்டு மூணு நாட்டு போயிருந்தேன். இந்த நடுவில் நான் போன டைமுன்னு பார்த்தோம்னா ஒரு 9:00 டென் ஓ கிளாக் நடுவில் போயிருந்தேன். அப்போ வந்து ஓப்பனில் இருந்தது. ஸோ பார்த்தா நம்ம காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 11 மணி நினச்சிக்கோங்களாம். எக்ஸாக்ட் டைம் இப்போ என்னன்றது கரெக்டாக தெரியல இப்போது. ஏன்னா அங்கே வந்து ஐயர்னு பார்த்தோம்னா அங்கே வந்து வேத பாராயணம் யூனிவர்சிட்டி இருக்குங்க பக்கத்துலேயே. அந்த வேத பாராயணம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க டைமிங்னு பார்த்தோம்னா காலையில் 8 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஈவினிங் இருக்காங்க, ஈவினிங் வந்து ஒரு 4 to 6 வரைக்கும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அது எக்ஸாக்ட் டைமிங் தான் இப்போ எனக்கு தெரியல. அது இந்த வாட்டி நான் அந்த ரூட்டில் போனால் அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உங்கள் கூட அந்த டைமிங் ஷேர் பண்ணுறேன். ஆனால் மார்னிங் 9 to 11 நடுவில் போனால் கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.